மணிகேஸ்ட் சீரீஸ் பற்றி சிறப்புரை வழங்குவதற்காக நண்பர் எழுத்தாளர் மலர்வண்ணன் அவர்கள் உங்கள் முன்னால். வணக்கம். இங்கே நிறைய விஷயங்கள் பேசணும்னு தான் வந்தேன். ஆனால் ஃப்ரான்சிஸ் பாலா ரெண்டு பேருமே நான் என்ன பேசணும்லாம் நினச்சிட்டு வந்தனோ அது எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் கவர் பண்ணிட்டாங்க. புதுசாக தான் ஏதாவது பேசணும் போல இருக்கு மணிகேஸ் பற்றி. ஆக்சுவலாக ரெண்டு பேருமே சொல்லியிருந்தீங்க நைரோபியோட அந்த முடிவை பற்றி. எனக்கு வந்து சமீபமாக பார்த்த ரெண்டு வெப் சீரீஸில் ஒன்று வந்துட்டு சாக்ரட் கேம்ஸில் வந்து ராதிகா அப்தாவை சுட்டதும் சரி, இந்த இதில் வந்துட்டு நைரோபி சுட்டதும் சரி, விட்டால் மௌனஞ்சலி செலுத்துகிற அளவுக்கு நான் ரொம்ப அதுக்கு ஃபீல் பண்ணது. இன்னொன்று சொல்லணுன்னா, இந்த முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த புதுப்படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னா ஒரு ஏ கேட்டகரி தியேட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ரிலீஸ்னு சொல்லிட்டு அடுத்த தியேட்டர்ஸ் வரும். இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, அப்போ அப்படி இருக்கும். அப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேலஸ்னு ஒரு தியேட்டர், அது ஒரு வாழ்ந்துகிற தியேட்டர். திருவிழா அன்பே வரலாம் போட்ட படம் வந்துட்டு அந்த தியேட்டர் வந்து அப்படியே ஒரு மாதிரி இது நொடிச்சு போயிடுச்சு. அந்த டைமில் வந்து கரகாட்டக்காரன் வந்து கீதாலயன் ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஆகி அங்கே ஒரு வாரமே என்னமோ ஓடாமல் எடுத்து அப்புறம் பேலஸ் தியேட்டரில் போட்டாங்க. போட்டு பேலஸ் தியேட்டர் அது சில்வர் ஜூப்ளிலாம் கொண்டாடி எடுத்து ரெனோவேட் பண்ணி தில்வாலே துல்வனே லே ஜாயேங்கே படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு பேலஸ் வந்து வளர்ந்துருச்சு. அது மாதிரி தான் இதுவும் ஆண்டனா 3 வந்துட்டு இது ஃபஸ்ட்டு எபிசோடை போட்டு அங்கே வந்துட்டு இது அவ்வளோதான், இதுக்கு மேலே நாங்கள் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கி அடைச்சு சுற்றி ரெண்டு சீரீஸோடு முடிக்க வேண்டியது. திருப்பி 3 & 4 வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அவனாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், பண்ணி அதுக்கப்புறம் இது போயிருக்கு. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இதில் சுத்தமான லாஜிக் இல்லாத ஒரு கதை தான். மணிகேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சங்கர் முருகதாஸ் அதை கூட அந்தளவுக்கு கூட இல்லைன்னு கூட அந்தளவுக்கு ஒன்லைனர் வந்து ஒரு பேங்க் ராபரி அவ்வளோதான். இதில் வந்துட்டு ஒரு 10 சேர்ந்து வந்து 1,000,000,000 அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். பட் ஸ்க்ரீன் பிளேல விளையாடி இருப்பாங்க, எல்லாத்தையுமே வந்து நம்ம நம்புற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம மாறிடுவோம் பார்க்கும்போது, அதே ஒவ்வொரு கேரக்டர் மேலேயும் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த கேரக்டரோட அட்ராக்ட் ஆகிற அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. பண்ணுறது கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுறது இது மாதிரி தான் இருந்தாலும் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து நம்மளுக்குள்ளார கொண்டு போயிட்டு அந்த பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இப்போது நிறைய அந்த ராபரி மூவிஸ் பார்த்துருப்போம் நம்ம, ஓஷன் சீரீஸாக இருக்கட்டும், இட்டாலியன் ஜாப், பேங்க் ஜாப், ரிசர்வேர் டாக்ஸ், இந்த மாதிரி மூவிஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேர் கேங் இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு கொள்ளைக்கூட தலைவன் இருப்பான், அவர் கூட ஒரு 7-10 இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில், அதாவது ஒருத்தர் வந்து ஹேக்கராக இருப்பார், ஒருத்தர் வந்து வெல்டராக இருப்பார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்ட்டில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு கொள்ளையடிக்கிறது தான் இது. இதே தான் மணிகேஸ்டும் பண்ணியிருக்கு. மணிகேஸ்ட் வந்து புதுசாக ஒன்று பண்ணேன், அவங்க எல்லாம் இதெல்லாம் 1.5 ரெண்டு மாதத்தில் முடிச்சதை வந்து இவங்க வந்து ஒரு 4 எடுத்து 5th வேறு கொண்டு போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் எகைன் சொல்கிறது அதுதான், ஸ்க்ரீன் பிளேல விளையாடினதுனால தான் வந்து நம்ம இன்றைக்கி இதை பேசுகிற அளவுக்கு அது நம்மளை கொண்டு வந்துட்டுருக்கு. அப்புறம் இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த கொள்ளை நடந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளார நடக்கிற அந்த ஈகோ கிளாஷு சில சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். வெளியிலேருந்து அதே மாதிரி போலீஸ்லேருந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சு ஏற்கனவே வந்து கொள்ளையடுக்கு முன்னாடியே அவங்க ஒரு ஒர்க் ஷாப் வச்சு நடத்தியிருப்பார், இத்தனை நாள் அப்படின்னு கணக்கு வச்சு நடத்தி இந்தந்த பிரச்சனைகள்லாம் வரும், இந்த ஒரு பிரச்சனைக்கும் 1, 2, 3 பிளான்ஸ் வச்சுருப்பார். அது மாதிரி இவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது எல்லாமே அந்த ஒர்க் ஷாப்புக்கு போகும் திருப்பி. அப்போ என்னென்னா, ஓ எப்படி இதை நம்ம சமாளித்தோம் அப்படிங்கிறதுக்குலாம் நமக்கு இடம் கொடுக்குறது கிடையாது. ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதை இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும். கடைசியில் அவர் ப்ரொஃபஸரோட அந்த கம்யூனிகேஷன் கட்டாயி கூட வந்துட்டு இவங்க ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கடைசியில் அந்த பணம் கொட்டும் அதுக்கு ஏதோ ஒரு பிளான் சொல்லுவாங்க. அது வரைக்குமே வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போது என்ன சொல்கிறது, நிறைய பேர் எழுதுகிறாங்க இல்லையா, மருத்துவர்கள் எழுதுகிறாங்க, இன்ஜினியர்கள் எழுது, எல்லாம் எழுத்தாளர்கள் ஆகிறாங்களே, அது மாதிரி மணிகேஸில் பார்த்தா வந்துட்டு கொள்ளையடிக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிகச்சிறந்த சர்ஜன்ஸாக இருப்பாங்க. அது நைரோபிக்கு பண்ணுற சர்ஜரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து துளியூட நம்மளால் நம்பவே, என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சர்ஜரி. ஒரு டாக்டர் வந்து லைவாக சொல்கிற மாதிரி அந்த இந்த படத்தில் நண்பன் படத்தில் வரும் நண்படம் ஓகே, ஆனால் இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஆனால் அதையும் நம்ம நம்புற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி மட்டும் காட்ட மாட்டாங்க. அதாவது எப்படின்னா, சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அங்கே ஒரு பரபரப்பு இருக்கும், அதோட அதை கட் பண்ணுவாங்க. அங்கே ஹாஸ்டேஜஸ்லாம் இருக்காங்களே அங்கே ஏதோ பிரச்சனை நடக்கும், அங்கே ஒரு பரபரப்பு நடக்கும். ப்ரொஃபஸரும் ரக்கீலும் வெளியே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் இங்கே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். அப்புறம் உள்ளார அந்த அவங்களோட செக்யூரிட்டி ஒத்துருப்பான். இது மாதிரி ஒரு 5-6 விஷயங்கள் வந்து அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே சர்ஜரி நடக்கும் ஒரு 15-20 நிமிஷத்தில். இது எல்லாத்தையுமே அங்கே அப்படியே காமிச்சிட்டு வந்து கடைசியில் சர்ஜரி முடிஞ்ச மாதிரி காட்டிடுவாங்க. இப்போ என்ன ஆகிடும் நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா,
சர்ஜரி இவங்க 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 சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயமா கொண்டு போய் அந்த அந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு நம்ம கை தட்டுற அளவுக்கு அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது என்னென்னா இந்த சர்ஜரின்றது மட்டும் கிடையாது, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த சீரியஸ் முழுக்க இப்படி தான் இருக்கும். அது எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் நம்ப முடியாதோ அதை வந்து நம்மளை நீ நம்பி தான் ஆகணும் அப்படின்னு நம்ப வைக்கிற அளவுக்கு அந்த காட்சிகளை வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. அடுத்தது வந்து இந்த கேரக்டரைசேஷன், ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி பண்ணாங்க அப்படின்றது. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பெர்லின் அண்ட் ப்ரொஃபஸர் கேரக்டர் ரெண்டும். எப்படின்னா பெர்லின் வந்து எப்படின்னா அதாவது தான் சாக போகிறோம் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப ஒரு ரெண்டாவது எபிசோடில் முடிவில் தான் அது இந்த ரிவீல் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்து அவன் அவன் வந்து அந்த அந்த ஒரு லீடராக அவன் நடந்துக்கிறதும் அவன் பேசுறது அதை பேசுகிறதும் ரொம்ப அந்த பாடி லாங்குவேஜ் அவன் பேசுகிறது ஒரு கவிதை மாதிரி பேசுவான். நம்மளால் வந்து அவன் அடுத்தது என்ன பண்ணுவான் அப்படின்னா இவன் என்னடா ஏதாவது பண்ணிடுவானோ, கூட இருக்கிறவங்களை ஏதாவது பண்ணிடுவானோ, ஹாஸ்டேஜஸ் யாராவது ஏதாவது பண்ணிவிடுவானோ, அந்த மாதிரி வந்துட்டு அவனை என்ன சொல்கிறது ஒரு அவனோட கேரக்டரை நம்மளை ஒரு கொதிநிலையில் வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஆனால் ஒரு கேரக்டர் பெர்லினோட கேரக்டர், அதுக்கேற்ற மாதிரி அவனோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அடுத்து ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸருக்கு வந்து ஆக்சுவலாக அந்த அந்த ரோல் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 ஆடிஷன் வச்சாங்களா அவருக்கு வச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட அது பார்த்திங்கன்னா வந்துட்டு அவர் தான் வந்து லீடர், அவர் தான் கொள்ளை கூட்ட தலைவர். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த தோரணையில் இருக்குது, நான் வந்து ஒரு அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி. உங்கள் மாதிரியெல்லாம் இல்லை, அந்த பாடி லாங்குவேஜ் இல்லாமல் அந்த இது இல்லாமல் வந்துட்டு ஒரு ஒரு முக ஒரு பரபரப்பாகவே வச்சுக்கிட்டு இருப்பார். எந்த அளவுக்குன்னா ரக்கேல் கூட அவர் செக்ஸ் வச்சு கூட அவர் முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் இருக்காது, ஒரு பரபரப்பு இருக்கும். அதை அதை கூட வந்து ஒரு ரொமான்ஸ் பண்ணுறவன் எப்படி பண்ணுவானோ அப்படின்னு அந்த அளவுக்கு ரசித்து பண்ணாமல் வந்துட்டு அந்த ஒரு கொள்ளையடிக்கும் போது எந்த ஒரு பரபரப்பு ஒரு முகத்தில் இருக்குமோ அதே மாதிரி வச்சு தான் அந்த கேரக்டர் வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. சில விஷயங்கள் அந்த லெஸ் நோன் ஃபேக்ட்ஸ்னு சொல்லிட்டு சிலது நான் நோட் பண்ணிட்டு வந்தேன், பார்க்கலாம். எப்படின்னா இது வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு பெர்லினும் ப்ரொஃபஸரும் பிரதர்ஸ் அப்படிங்கிறதே வந்துட்டு நடுவில் தான் வந்துச்சு அப்படின்னு பாலா சொல்லியிருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, இந்த மணி ஹேஸ்ட் சீரீஸ் மொத்தமுமே ஆக்சுவலாக வந்து நம்ம ஹாலிவுட்டாக இருக்கட்டும் இல்லை வெஸ்டர்னில் எடுக்கிற மூவிஸாக எல்லாமே திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு லொக்கேஷன் அது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெடியாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்க இறங்குவாங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் மணி ஹேஸ்ட் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணிடுறாங்க, பேரலாகவே பண்ணிட்டு போயிருக்காங்க. என்னென்னா ஒரு ஒரு ரெண்டு எபிசோடு எடுத்து அது டெலிகாஸ்ட் ஆகிற டைமில் அடுத்து ரெண்டு எபிசோடு அவங்க பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து இதை பேரலாக பண்ணிட்டு போ, ஏன் அந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சீரீஸ் வந்து பார்க்கும்போது பார்வையாளர்கள் வந்து யூகிச்சிருவாங்க நிறைய விஷயங்களே, அடுத்தது இப்படி தான் இருக்கும், இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பார்வையாளர்கள் யூகிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளே அது யூகிக்க வேண்டாம், நம்மளே அதை விட்டுருவோம். ஸோ நமக்கே அது தெரிலன்னா அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு ஒன்றொன்னா என்ன பண்ணியிருக்காங்க, பேரலாக பண்ணியிருக்காங்க. இந்த இது நீங்கள் இதை பற்றி படிச்சிங்கன்னா தெரியும், இது அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொன்று என்ன பண்ணுங்க, இந்த பெர்லின் மாதிரியே வந்துட்டு இவங்க அந்த கேங்கில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்து ஒரு டெர்னல் இல்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அது வேண்டாம், கடைசியில் வந்துட்டு அது எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே வந்து சாக போகிற ஆளுங்க சாக போகிறாங்களா ஒன்று சேர்ந்துட்டு இது மாதிரி கொள்ளை அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி பண்ணால் அது வேண்டாம் சொல்லிட்டு பெர்லினுக்கு மட்டும் அது இருந்தால் போதும் மற்ற எல்லாருக்கும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் வந்துட்டு லியான் த ப்ரொஃபஷனல் படம், ஃப்ரெஞ்ச் மூவி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, ஜென்ரன் நடிச்சது, தமிழில் வந்து சூரிய பார்வையில் அதை வந்து ரீமேக் பண்ணாங்க, தமிழில் பண்ணாங்க. அப்புறமா அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெட்டல்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று, ஆனால் லியான் த ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற படம் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம், எப்போ பார்த்தாலும் போர் அடிக்காது, அந்த மாதிரியான ஒரு படம். அதுவும் ஒரு ஒரு ராபரி கதை தான். மட்டில்லாட்டு ஒரு சின்ன பொண்ணு, ஒரு ஒரு 12-13 வயசு பொண்ணு, அந்த பொண்ணோட அந்த அதனுடைய அந்த அட்டையர் தான் வந்துட்டு இவளுக்கு டோக்கியோக்கு வேணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று டோக்கியோவுக்கு வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோக்கியோட அந்த ரோலுக்கு வந்து ஒரு 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 மிடில் ஏஜ் ஃபீமேல் தான் போடணும்னு சொல்லிட்டு ஆனந்தில் டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு டோக்கியோ வந்து பர்ஃபார்ம் பண்ணி டோக்கியோட எனர்ஜி எல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே இவளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து நிறையா ஸ்க்ரீன் ப்ளேலையும் டைலாக்ஸ்லையும் நிறையா மாற்றிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, அந்த டென்வர் கேரக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து டென்வர் ஒரு சிரிப்பான், ஒரு சிரிப்பு சிரிப்பான் சரியா, அந்த அந்த சிரிப்பு வந்து நிறைய பேருக்கு வரவே இல்லையா, நிறைய பேர் அவங்க பார்த்துட்டே இருக்காங்களா வரவே கிடையாது யாருக்குமே. கடைசியில் இவனுக்கு தான் அந்த சிரிப்பு வந்திருக்கு. இந்த சிரிப்பு வந்துன்னா இந்த அதான் அந்த கேரக்டர் அவங்க செட் பண்ணிட்டாங்க, இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி சிரிக்கணும், ஒரு என்ன சொல் ஒரு ட்ராஷி ஸ்மைல் அப்படிம்பாங்களே, ட்ராஷி லாஃப் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவன் அந்த சிரிப்பு சிரிச்சோடனே அவனை நீதாண்டா அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா அவன் வந்து அந்த மாதிரி நார்மலாக சிரிக்கவே மாட்டானான்,
இந்த மாதிரி நீ சிரிச்சு காமின்னு சொல்லி சிரிச்சு காமிச்சதுனால இதே அவன் படம் முழுக்க அவனை சிரிக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நைரோபியோட கேரக்டர், நைரோபியோட கேரக்டர் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக ஒருத்தர் எழுதியிருக்கார் டீமில் பண்ணாமல், அவ்வளோட ரோல் மட்டும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே வந்துட்டு அவர் பேர் கூட ஆல்பா ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்கார். சாரி, நைரோபிக்கு வந்து தனியாக எழுதியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, இது வந்து ரிசர்வே டாக்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், அதுவும் சொல்லலாம். எப்படின்னா வந்துட்டு ரிசர்வே டாக்ஸில் வந்துட்டு ஒரு போலீஸ்காரனை கொள்றதுக்கு பதிலாக அவன் காதை எடுத்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு காட்சி வரும். இதில் வந்து நைரோபி வந்து பெர்லின்கிட்ட சொல்லுவான், நீ ஏன் அவனை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு ஏன் வந்துட்டு நீ வந்து இது கொடுக்குற, இன்ஸ்டட் அவன் காதை வெட்டிட்டு போயிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அது பருத்தி வீரனில் கூட அப்படி ஒரு 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 சீன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த மணி ஹெய்ஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸு செலிப்ரிட்டிஸ் எல்லாம் நிறைய பேர் இதில் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால, பிரேசில் பிளேயர் நெய்மர் வந்துட்டு அவர் ஒரு சீன் வந்து சீசன் 3ல் எபிசோட் 6ல் வந்துட்டு ஒரு சீன் வருவார், ஒரு டயலாக் பேசுகிற அந்த சர்ச்சில், இட்டாலியில் இருக்க ஒரு சர்ச்சில் வந்துட்டு அவன் பெர்லினும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ள வருவார். ஆனால் பாருக்கு அப்போ ஒரு டயலாக் பெர்லின் பேசுகிற வசனம் என்னென்னா, எனக்கு சாக்கர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி பேசுவான். பேசும்போது நெய்மர் வந்து அந்த ஒரு சீனில் வர மாதிரி நெய்மர் வந்து அவரே கேட்டு பண்ணதாக சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பெல்லாச்சி அந்த சாங்கை பற்றி நீங்கள் நிறையா சொல்லிட்டீங்க. அப்புறம் வந்துட்டு எகைன் சால்வடோர் டாலியோட அந்த மீசை தான், அந்த மாஸ்க். சல்வடோர் டாலி வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கலாம், நிறையா இதில் பார்த்துருக்கலாம். அவர் வந்து ஒரு ஒரு சரியலிஸ்ட் ஆர்டிஸ்ட் நிறையா பண்ணியிருக்கா. ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதை வச்சுருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக இப்போது கார்த்தி சொன்ன மாதிரி, ஸ்பெயினிஸ்ட் சுற்றி நடந்த சில ரெவல்யூஷனில் வந்துட்டு நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈராக்கில் நடந்திருக்கு. இப்போ சமீபத்தில் ஈராக்கு, ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் லெபனான், இந்த மூணு இடத்துலையும் வந்துட்டு சமீபத்தில் நடந்த போராட்டத்தில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மணி ஹெய்ஸ்ட் மாஸ்க்கை தான் வந்துட்டு அவங்க முன்னிலைப்படுத்தி அவங்க போராடிருக்காங்க. சீசன் 4 முடியும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அலிஷியா வந்துட்டு ப்ரொஃபஸரை வந்து கன் பாயிண்ட்டில் வச்சு முடிக்கிற மாதிரி வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இது பல பேர் பல விதமாக சொல்கிறது எல்லாம் ஒரு கோர்வையாக தான் சொல்கிறேன். எப்படின்னா வந்து சீசன் 5 இது எப்படி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ள இந்த டீமில் இருக்கிற அந்த குரூப்பில் இருக்கிறது இன்னும் 1 or 2 அவங்க ரெண்டு பேரும் வந்து சாகடிக்கணும், சாகடிக்கப்படணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 4 சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் ரொம்ப இல்லை. 5th வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு 2-3 எபிசோடுக்கு சென்டிமெண்ட் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிளாட் கொண்டு போகிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு இந்த கன் பாயிண்டில் ப்ரொஃபஸரை வந்து இவங்க பண்ணுறாங்க. அப்புறம் எகைன் ரக்கேல் வந்து ப்ரொஃபஸர் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி அலிஷியாவும் ப்ரொஃபஸர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் எகைன் அலிஷியா மேலே ஆல்ரெடி அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது, சரிங்களா? அதனால் என்ன ஆகுதுன்னா, ப்ரொஃபஸருக்கு அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அலிஷியாக்கு வந்து லேபர் பெயின் வருது. நண்பன் விஜய் பண்ண மாதிரி வந்துட்டு ப்ரொஃபஸர் வந்துட்டு அலிஷியாவுக்கு வந்து பிரசவம் பார்த்தார். அவர் அதான் இவங்க தான் சர்ஜரியெலாம் சர்வசாதாரணமாக செய்கிறாங்களே. ஸோ அவங்க பிரசவம் பார்த்து அதில் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அவங்கள காப்பாற்றுறாரு. காப்பாற்றி மறுபடியும் வந்து எப்படி ரக்கேல் வந்து இவங்க குரூப்பில் சேர்ந்தாங்களோ அதே மாதிரி அலிஷியாவும் இவங்களோட, ஏன்னா போலீஸ் வந்து அலிஷியாக்கு எகேன்ஸ்ட் ஆகிடுச்சு. இவங்க போய் ப்ரெஸ்லையும் சொல்லிடுறாங்க என்னென்ன நடந்தது, ரியோவை கூட்டிகிட்டு போய் இவங்க என்னென்ன கூத்தலாம் அடித்தாங்க அப்படிங்கிறத வந்து இவங்க எல்லாம் ஓப்பனாக சொல்லிடுறதுனால இவங்கள தூக்க சொல்லிடுறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து எகைன் வந்து இவங்களோட சேர்ந்துட்டு மொத்தமாக அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் முடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இது இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா இப்படி தான் இருக்கும் போல தோணுது. ஆனால் சொல்கிற மாதிரி இவங்க அது ஒன்று. ஆனால் இவங்க தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடும் அதான் பேரல் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ரெண்டு எபிசோடு இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு 3rd எபிசோடு வந்து உலகமே பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா, பேசிக்கிட்டு இருக்கும்போது இது கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்று கொண்டு கொடுக்குறாங்களே அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், 5th வரட்டும்.